ஓம் கங் கணபதியே நமக, ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆணி மாதம் 24ஆம் தேதி. சூரிய உதயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 5:58 வந்து உதயமாகுது. இன்றைக்கி திதி வந்து பார்த்திங்கன்னா துவிதியை திதி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 5:44 வரைக்கும், அதுக்கப்புறம் திருதியை திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து 7:22 வரைக்கும் பூச நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாம யோகம் வந்து எந்ததுன்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 3:06 வரைக்கும் ஹர்ஷணம், பின்பு வஜ்ரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 5:44 வரைக்கும் கவுளவ கரணம், அதற்கு பிறகு மாலை 6:21 வரைக்கும் பார்த்திங்கன்னா 6:21 வரை தைத்துளம், அதுக்கு பின்பு 6:21 பின்பு பார்த்திங்கன்னா கரசே கரணம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சந்திராஷ்டமம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று காலையில் 7:22 வரைக்கும் மூல நட்சத்திரம், அதற்கு பின்பு பூராட நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இன்றைக்கி வந்து காலையில் நல்ல நேரம் வந்து காலையில் 6:30 7:30 வரைக்கும், சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30 வரை, மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 8:30 வரைக்கும் இருக்குது. ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6:00 to 7:00 வந்து சந்திரன் ஓரை, 7:00 to 8:00 சனி ஓரை, 8:00 to 9:00 குரு ஓரை, 9:00 to 10:00 அங்காரக ஓரை அதாவது செவ்வாய் ஓரை, 10:00 to 11:00 சூரியன் ஓரை, 11:00 to 12:00 சுக்கிரன் ஓரை, 12:00 to 1:00 புதன் ஓரை, 1:00 to 2:00 சந்திரன் ஓரை, 2:00 to 3:00 சனி ஓரை, 3:00 to 4:00 குரு ஓரை, 4:00 to 5:00 செவ்வாய் ஓரை, 5:00 to 6:00 சூரியன் ஓரை. இந்த இதில் வந்து திதியை வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து திருதியை திதி. இந்த திருதியை திதிக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடவுள் வழிபாடு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு வந்து நம்ம பண்ணிக்கிறது வந்து நல்லது. அதே போல் இந்த திதியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதே போல் இது பெண் பார்க்க போகிறது, பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம். இந்த திருதியை திதியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்குறதுக்கும் அதே போல் கிணறு வெட்டுறதுக்கும் வந்து நன்மைன்னு சொல்கிறாங்க. பயிர்களை வந்து பயிரிடுவதற்கும் கிழங்கு வகைகள் போன்ற அந்த ரூட் வந்து நம்ம நாளைக்கு வந்து இந்த திருதியை திதியில் வந்து நம்ம வந்து நட்டு வைக்கிறதும் விதைகளை போட்டு நம்ம பயிர்கள் வளர்க்குறதுக்கும் நாளைக்கு வந்து உகந்த நாள்னு வந்து சொல்லப்படுது. அதாவது இந்த திருதியை திதியில் யோகாசன பயிற்சி மேற்கொள்கிறதுக்கும் நல்ல நாள், ஜிம்மில் போய் சேர்றவங்களுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்லது. யாரெல்லாம் வந்து ஜெபம் செய்யணும், பிரார்த்தனை வந்து முத முத நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கோயிலில் வந்து நம்ம வந்து குடும்பத்தில் வந்து குல தெய்வத்துக்கோ நம்ம இஷ்ட தெய்வத்துக்கோ நம்ம வந்து என்ன வந்து செய்யலாம், நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறத நாளைக்கு வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேறக்கூடிய இந்த திதி வந்து திருதியை திதி வந்து நல்லது. இந்த திதியில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நாளைய வந்து இது வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம் வந்து நான் சொன்னேன், பூராட நட்சத்திரம். இதில் இவங்க பூராட நட்சத்திரத்துக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது கொஞ்சம் யாருக்கிட்டையும் வந்து இது இல்லாமல் நம்ம யாருக்கிட்டையும் வந்து வீணால் சண்டை இது வம்பு சச்சரவுகளுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு வந்து நாளை இந்த பஞ்சாங்கம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ.